உளுந்து துவையல் வளரு துவையலா வெண்பொங்கல் உளுந்து துவையல் கருப்பு உளுந்து துவையல் அதான் கருப்பு கலர்ல இருக்கு எனக்கு பிடிக்கிறது வேற என்ன அதே ரெண்டு பிள்ளைய பிறந்தனால வயிறு கட்டாமட்டு தொப்ப உழுந்துச்சா அது இப்ப வந்து அசிங்கமா இருக்கு அதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் காலையில சுடு தண்ணி பாதாம் பருப்பு ஊற வச்சு காலையில பாருங்க ரெடிமேட் சப்பாத்தி இது ரெடிமேட் புரோட்டா 55 ரூபாயா இந்தாங்க தாத்தா அப்பா கல்பிச்சு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் வடம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாத்தா பாட்டி என்ன அன்னதானம் கேட்டீங்கன்னா வெண்பொங்கலும் எள்ளு துவையலும் உளுந்து துவையல் வளர் துவையலா வெண்பொங்கல் உளுந்து துவையல் கருப்பு உளுந்து துவையல் அதான் கருப்பு கலர்ல இருக்கு எனக்கு எள்ளு மாதிரியே தெரிஞ்சு சரி ஓகே வெண்பொங்கலும் உளுந்து துவையல் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி கொடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு எத்தனாவது நாள் அன்னதானா 159வது நாள் அன்னதானா சரி ஓகே தாத்தா பாட்டி என்ன ஆச்சு காலை சளி பிடிச்சி சரி ஓகே நம்ம வந்து சீக்கிரம் தாத்தா பாட்டி கட்டி கொண்டு இருக்கணும் முடியாது ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுமா ஹாய் ஃபேன் சொல்லு பலாட்டில் இருக்கா தூங்கி எந்திரிச்சது கோயிலுக்கு போயிருந்தா ஸ்ரீரங்கம் அங்க வந்து பிளாக் எல்லாம் எடுத்திருக்கான் நான் அதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் பிளாக்ல அப்லோட் பண்ணிடலாம் ஓகே இப்ப சாப்பிட கட்டிடுவோமா சிறப்பா சூப்பரா கிடைக்கும் வெண்பொங்கல் உளுந்து துவையல் உளுந்து துவையல் காம்பினேஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இப்ப எங்க இறங்குற பாப்பா இறங்க கூடாது சாப்பாடு கட்டுற வரைக்கும் மேலதான் உட்காந்து சாப்பாடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆயுத பூஜை நாளைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் அட்வான்ஸ் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் நான் போயிட்டு வந்து எனக்கும் வேலையெல்லாம் இருக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் இவர் வந்து சாமி எல்லாம் மாடம் எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு இருக்காங்க சுத்தம் பண்ணி பைக் எல்லாம் கழுவி ஒண்ணு ஒரு வாடி தண்ணியை ஊத்தி விட்டு பாப்பாவோட சைக்கிளும் கழுவிட்டு நம்ம பைக்கையும் கழுவி வச்சுட்டு இது பூவெல்லாம் வாங்கி அந்த போட்டு வதைக்காத பாப்பா மேலே பாப்பா மேலே ஏறு நாளைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க ஆயுத பூஜையா பாப்போம் நிஷா பொரி ஸ்பான்சர் பண்றாளான்னு பாப்போம் என்னது நான் பண்ணானே நீங்க பண்ணா நல்ல ஒண்ணுதானே நிஷா பொரி வாங்கி கொடுத்தானா பொரி தாத்தா பொடி எல்லாம் பொரி எல்லாம் கொடுக்கலாம் நான் சுண்டல் சுண்டல் நான் ஸ்பான்சர் வந்து சுண்டல் நான் கொடுத்துருவேன் கொண்டக்கடலை கொண்டக்கடலை எல்லாத்துலயும் சின்ன பாக்கெட்ல இருக்கனால அதான் அந்த இந்த பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல முக்கா பாக்கெட் போட்டு நம்ம இட்லி பொடிக்கு வச்சுனாங்க மேல வந்து ஒரு அடி அடிச்சு கொடுத்தோம்னா அப்படியே ஒவ்வொன்னா போட்டு கொடுத்தா சூப்பரா இருக்கும் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை மேல உட்காரு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவான் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா செமையான காம்பினேஷன் துவையலுக்கும் பொங்கலுக்கும் நல்லா காலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும் துவையல் நீ வெண்பொங்கல் சாப்பிடுவியா நிஷா நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிக்கிறது வேற என்ன அதே ரெண்டு பிள்ளைய பிறந்தனால வயிறு கட்டாமட்டு தொப்ப உழுந்துச்சா அது இப்ப வந்து அசிங்கமா இருக்கு
அதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் காலையில சுடு தண்ணி பாதாம் பருப்பை ஊற வச்சு காலையில எடுத்து சாப்பிடுறது. வேற என்ன சொல்லு டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல. பாதாம் பருப்பு தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுறது, பச்சை பயிரை வந்து அவிச்சு அவிச்சு திங்கிறது. வேற என்ன பச்சை பயிறு இருக்குன்னா அது ஃபேஸுக்கு பிம்பிள்லாம் வராது, ஃபேஸில் வந்து சுருக்கெல்லாம் விடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேரட் ஜூஸ் தோசை தான் சாப்பிடுறேன். கேரட் ஜூஸ் தோசை கேரட் தோசையா? கடல கூட காமிச்சது இல்லை. நீ 20 ரூபாய்க்கு உங்களோட 20 ரூபாய் எடுத்து ஆண்டே விட்டு வாங்கிட்டோம். பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்து அப்படியே மாவுல மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசை ஊத்தி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுலமாப்பா. நிஷா தொப்ப உழுவுறதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தொப்ப உழுவாரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டிப்ஸ். கேரட் இந்த பீட்ரூட்லாம் யாருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து பிடிக்காது இல்லையா? தியாவுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்தனா வாமிட் பண்ணிடுவா, அவளுக்கு செரிக்காது. அதனால இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சு மாவுல கலந்து தோசை வர கொடுத்தோம்னா ஒன்றும் தெரியாது. கலர்ஃபுல்லா இருக்கனால சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வாங்கி வச்சிருக்கா என்னன்னா வந்து நமக்கு காய் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். சாமி கிட்ட இருக்குல்ல கடுக்காயா? பூவந்தி கொட்டை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. தலைக்கு வாங்கி வச்சிருக்க. அது நாட்டு மருந்து கடையில ஷாம்பு, அது கொஞ்சோண்டு போட்டாலே நல்லா நிறைய வரும். நல்ல முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கு பொங்கல்ல, சூப்பரா இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து பாப்பா நாளைக்கு என்ன 100 பூஜை எனக்கு 160 ஆகுமா? சூப்பரா செஞ்சிருவா. இது எல்லா பாஞ்சருமே செல்வா தான், அவரு தான், அவரு தான் எல்லாமே. அதனால அவரே எல்லா வேலையும் பார்த்துருவாரு. எனக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்காரு, வீட்டை சுத்தமா கழுவி கொடுத்துருக்காரு. அதான் ஒற்றை அடிச்சு கழுவி கொடுத்துருன்னு இருக்காரு. அந்த வேலையை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்தேன். நாளைக்கு இங்க வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இங்க தான் வச்சு நம்ம இந்த ஸ்டுடியோ புடிச்சப்ப பால் காய்ச்சல் வந்து இங்க தான் வச்சு காய்ச்சோம். வாழை இலை வாங்கி அதுல வாழை பழம் வச்சு தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுமே இங்க தான் வச்சு சாமி கும்பிட்டோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். போன வருஷம் ஜகஜரியா போச்சு. ஒவ்வொரு டிரஸ் எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க. பதினாறு சாப்பாடு சூப்பரா கட்டியாச்சு. வச்சியாட்டு போற நீ வாடி எடுத்து
நல்லாச்சே நானா போய் சீக்கிரம் சீக்கிரம் ஐயா அவன் வரக்குள்ளே வச்சுருங்க அவன் வந்துருவா வந்துருவா வச்சிருங்க வச்சிருங்க அம்மா கையில கூட அம்மா கையில கொடுக்கணும் தூக்கி எல்லாம் போடக்கூடாது பாப்பா ரப்பர் பேண்ட் புரிஞ்சுக்கோ என்ன வேலை வைக்கிறீங்க பாரு என்ன சேட்டை பண்றாங்க தோல்ல வைக்கிறா கையில வைக்கிறா தூக்கி பாப்பா தூக்கி போடக்கூடாது சாமி மோடி சாப்பாடு கொடுத்து கிளம்புவோமா தங்க வயசு தங்க வயசு தங்க வயசு ஐயோ அம்மா தாத்தாங்க தாத்தா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உட்காந்துருந்தேன் அப்புறம் அந்த போலீஸ்கார் அக்கா இருந்துட்டு இங்கெல்லாம் இவ்வளோ நேரம்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் போயிட்டோம் வெண் பொங்கல் என்னங்க தாத்தா நல்லா ஆ நல்லா இருக்கும் வட அம்மா இல்லையே வரேன் ஏன் என்னென்ன வாங்கியிருக்க உள்ளவை பாருங்க ரெடிமேட் சப்பாத்தி இது ரெடிமேட் புரோட்டா 55 ரூபாயா இது இது 52 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்னதானம் கொடுத்த விலாக்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாபா கிட்ட நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கிறேன் இன்றைக்கி வந்து பாப்பா இன்னும் நாளைக்கு ஆயுத பூஜைக்கு பாப்பாவுக்கு இன்றைக்கி ஆயுத பூஜை வந்துடுச்சு பொரி கரும்பு வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கினேன் சரி ஓகே பாய் பாய் செல்லு பாய்